வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். 10th 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், அது மட்டும் இல்லாமல் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், பயாலஜியில் நீங்கள் ஈஸியாக சென்டம் எடுக்கணும்னா நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பயாலஜியில் ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். அதுக்காக நாங்கள் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு தர்றோம். அது மட்டும் இல்லாமல் நீட்டில் நல்லா மார்க் எடுக்கணும்னா இந்த பயாலஜியில் லைன் பை லைனாக படிங்க. நாங்கள் கொடுக்குற நோட்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணா பாருங்க, கண்டிப்பாக நல்லா மார்க் எடுக்கலாம். உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாருதா, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பாருதா, பயாலஜி. ஓகேங்களா? ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னா, மோனோஹைப்ரிட் கிராஸ். மோனோஹைப்ரிட் கிராஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சில ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து செல்லுக்குள்ளேருந்து எதை எடுத்து வெளியில் எடுத்துக்கிறேன்னா குரோமோசோம் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த குரோமோசோம் எங்கே இருக்குன்னா நியூக்ளியஸ் உள்ளே இருக்கு. அந்த குரோமோசோம் வெளியில் எடுத்துருக்கிறேன். அந்த குரோமோசோம்ஸில் தான் என்ன இருக்குன்னா ஜீன்ஸ் இருக்கு. அந்த ஜீன்ஸ் தான் டிஎன்ஏங்கிறாங்க. அப்போ அந்த குரோமோசோமில் ஜீன்ஸ் அமைஞ்சிருக்க முடியல இடம், அந்த இடத்துக்கு பேர் லோக்கஸ்ங்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீன்ஸ்லையும் ரெண்டு அல்லீல்ஸ் இருக்கும். அந்த அல்லீல்ஸையும் கொடுத்துக்கிறாங்க. அப்போ டி டினா என்ன சார் அப்படின்னா, மோனோஹைப்ரிட் கிராஸ் பார்க்க போகிறோம். டி டினா என்னன்னா அது வந்து ஒன்று அல்லீல்ஸ். அல்லீல்ஸ்னா ஒன் ஆஃப் தி ஆல்டரேட் ஃபார்ம் வந்து ஜீன்ஸ். ஜீன் என்ன செயலை செய்தோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, அல்லீல்ஸ்ங்கிறாங்க. அப்போ டி டினா இங்கே தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. குரோமோசோம்ஸில் இல்லை ஜீன்களை தான் என்ன சொல்கிறாங்க, அல்லீல்ஸ்ங்கிறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் கான்செப்ட். அப்போ கேபிட்டல் டி டின்னு வந்தால் எடுத்துக்கிற எக்ஸ்பிரிமெண்ட் எடுத்துக்கிற கேபிட்டல் டின்னு வந்துட்டால என்னது, கேபிட்டல் லெட்டர் வந்தால டாமினன்ட்டுங்க. கேபிட்டல் லெட்டர் வந்தால டாமினன்ட். அடுத்து பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கா கேபிட்டல் டி கேபிட்டல் டி. அப்போ அதனால என்ன சொல்கிறாங்க, ஹோமோ லோக்கோஸ். ஹோமோ லோக்கோஸ் அல்லில்மா. ஹோமோ லோக்கோஸ் ஹோமோலோக்கோஸ் ஒரே மாதிரி இருந்தால் ஹோமோ லோக்கோஸ். ஸ்மால் டி டி இருக்கா, ஸ்மால் டி டி இருந்தால் அது பேர் ரிசஸி. நீங்கள் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணாலே ரிசஸிங்கிற கான்செப்டை மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இது என்ன ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, ஹோமோ லோக்கோஸ் ரிசஸிங்கிற புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஹோமோ லோக்கோஸ் டாமினன்ட்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ கேபிட்டல் வந்தால் டாமினன்ட்டுங்க, ஸ்மால் லெட்டர் வந்தால் ரிசஸி. ரிசஸ்னா அது என்னது, ஓங்கு பண்பு ஒழுங்கு பண்பு. நெட்டை குட்டை வரப்போகுது, அதுக்கான பண்புல தான் சொல்கிறேன். வேற ஒன்று நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது நெக்ஸ்ட் பாருங்க. இது என்ன சார் கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்து அதை எப்படி சார் சொல்கிறேன் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, டிஃப்ரெண்டாக இருந்தாலே ஹெட்ரோ ஹெட்ரோசைக்கஸ். ஹெட்ரோசைக்கஸாக இருக்கு அப்படின்னு, டிஃப்ரெண்டாக இருந்தாலே ஹெட்ரோசைக்கஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இது வந்து இதனா கேபிட்டல் வந்து டாமினன்ட் தான் மென்ஷன் பண்ணும். அப்போ டாமினன்ட் ஹெட்ரோசைகஸ் இதை புரிஞ்சுக்கிறேன். அப்போ இது டாமினன்ட் ஹோமோசைகஸ் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இங்கே டாமினன்ட் ஹெட்ரோசைகஸ் இது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கேபிட்டல் லெட்டரோட ஸ்மால் லெட்டர் வந்தாலும் டாமினன்ட் கேரக்டர் தான் வெளியில் வரும். ஓகேங்களா? வெளியில் வரும். ஆனால் ஜீனோ டைப்ல பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். இதை தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம மோனோஹைப்ரிட் கிராஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்ததா ஜீனோ டைப்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஜெனட்டிக் டைப்ஸ் இன்டர்னலாக பார்த்து வச்சுங்களேன், ஜீன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இன்டர்னலாக ஸ்டடி பண்ணோம்னா அதுதான் ஜீனோ டைப்ஸ், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ அடுத்து பீனோ டைப் என்னன்னு பார்க்க சொல்கிறாங்க. பீனோ டைப்னா அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். அப்போ எக்ஸ்ட்ரலாக இங்கேருந்து பார்க்கலாம், ஒரு பிளான்ட் நெட்டாக இருக்குங்க பார்த்து சொல்லிடுறோம்ல. அப்போ அது என்ன பிளான்டாக இருக்கு, கண்டிப்பாக டாமினண்டாக இருக்கலாம். நெட்டாக இருந்தால் குட்டையாக இருந்தால் ரிசஸிவாக இருக்கலாம், ஷார்ட் பிளான்டாக இருக்கலாம், குட்டைத்தன்மையுடைய பிளான்டாக இருக்கலாம். அப்போ இப்படி இருந்துச்சுங்களே டாமினண்டாக இருக்கு, ஆனால் அது உள்ள இருக்கு என்ன இருக்கு, எந்த ஜீன்ஸ் இருக்கு, எந்த ஜீன் ஒழிஞ்சிருக்கும், அதாவது ரிசஸிவ் அல்லது ஹிட்டன் ஆயிருக்கும். அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுதான் மோனோஹைப்ரிட் கிராஸ். இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் யார் கொண்டு வந்தா நாம தான் மெண்டல். மெண்டல்ங்கிறவர் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார். என்ன பிளான்ட்னா பி பிளான்ட். இதில் எப்படி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி மோனோஹைப்ரிட் கிராஸ். இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ்னா மோனோனாவே சிங்கிள்ங்க. அப்போ ஒன் கேரக்டர்ஸ் பிளான்ஸ், ஒரே ஒரு கேரக்டர் தான் ஃப்ரம் தி பிளான்ஸ். இப்போ ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு மெண்டல், அதான் மோனோஹைப்ரிட் கிராஸ். நல்லா நோட் பண்ணிச்சு. மோனோனா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு. என்ன கேரக்டர்ஸ் பார்க்கணுங்களா, என்ன கேரக்டர்ஸ் பார்க்கும்போது ஒன் கேரக்டர்ஸ் பிளான்டோட ஹைட்டு, பிளான்டோட உயரம், அது தாவரத்தோட உயரத்தை மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? ஒன்று டால், இன்னொன்று கண்டிப்பாக இருக்கும் ஷார்ட். அப்போ ஒரு கேரக்டர் தானே, ஹீ செலக்டட் த ஒன் கேரக்டர். மெண்டல் வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டாரு, டாலாக இருக்கலாம் அல்லது ஷார்ட்டாக இருக்கலாம். என்ன கேரக்டரு, ஹைட்டுங்கிற கேரக்டர். உயரம் உயரங்கும் போது நெட்டாக இருக்கலாம் குட்டையாக இருக்கலாம், அதை தான் எடுத்துக்கிட்டாரு. நல்லா நோட் பண்ணிச்சுங்க. த நெக்ஸ்ட்டு பிளான்ட் என்னென்னா பைசம் சட்டையும், பட்டாணி இருக்குல்ல ஓகேங்களா, தெரிச்சு பைசம் சட்டைங்கிற பிளான்ட் எடுத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பேரண்ட் வந்து பாருங்கள், கேபிட்டல் டீட்டின்னு என்ன சொல்கிறேன், டால், நெட்டையான தாவரத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்போ டால் கொடுத்தாச்சா? அடுத்து இன்னொன்று இன்னொன்று ஷார்ட்டான பிளான்ட், அதாவது டுவாஃப்னா ஷார்ட்டுங்க, ஷார்ட்டான குட்டை தன்மை உடையது. ஸ்மால் டீட்டி போட்டால் குட்டை தன்மை உடையது. இது ரெண்டும் என்ன பண்ணுறாரு,
கிராஸ் பண்றாரு. கிராஸ் பண்றேன்னா இது மேலா இருந்தா ஃபீமேலா இருக்கணும், அப்பதான் வந்து என்ன ஆகும், கிராஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மேல் ஃபீமேல பிளான்ட்ல ஏது சார் அப்படின்னா இது வந்து ஆண்ட்ரோஷியம், இது கைனேஷியம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இது மேல்னா ஃபீமேல், இது ஃபீமேல்னா இது மேல், எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. ஓகேங்களா? அப்ப மேலையும் ஃபீமேலையும் தான் கிராஸ் பண்ண முடியும். மேலையும் மேலையும் கிராஸ் பண்ண முடியாது, ஃபீமேலையும் ஃபீமேலையும் கிராஸ் பண்ண முடியாது, ஆண்ட்ரோஷியம் ஆண்ட்ரோஷியம் கிராஸ் பண்ண முடியாது, கைனேஷியம் கைனேஷியம் கிராஸ் பண்ணா என்ன கிடைக்காது, நோ எஃப்1 ஜென்ரேஷன் கிடைக்காது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து மேல்னா இது ஃபீமேல், இது எதுனாலும் டிசைன் எப்படினா மேல் ஃபீமேல் தான் இங்கே ஹைப்ரிட் பண்ணுறாங்க, கிராஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது இப்போ போலன் கிரைன்ஸ்லேருந்து ஸ்டிக்மா போகிற நிகழ்ச்சி தான் கிராஸ் இங்கே பிளான்ட்டில். ஓகே, இப்போ பாருங்க இந்த கேமெட் எடுத்து டச், இந்த கேமெட் எடுத்து டச். ஓகேங்களா? கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, இது எடுத்து இருக்குங்க, இது எடுத்து இங்கே எழுதுங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போ இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்போன் ஜென்ரேஷன் அது முதல் தலைமுறைன்னு சொல்லுவாங்க தமிழில், முதல் தலைமுறையில் ஆல் ஆர் டால். ஏன்னா கேபிட்டலிட்டி, கேபிட்டலிட்டி வந்து கேபிட்டல் எடுத்து வந்துட்டாலே அது என்னது டால். அது மெண்டலியன் கான்செப்டில் எப்போன் ஜென்ரேஷன் ஆல் ஆர் டால். இது நல்லா நோட் பண்ணிச்சுங்க. மோனோஹைபிரிட் கிராஸில், மோனோஹைபிரிட் கிராஸில் எப்போன் ஜென்ரேஷன் ஆல் ஆர் டால். அதை என்ன சொல்றாங்க, டாமினன்ட்டுங்கிறாங்க, டாமினன்ட்டுங்கிறாங்க, டாமினன்ட் கேரக்டர் சொல்லிக்கிறாங்க. டாமினன்ட் நெட்டை எவ்வளோ தானே டாமினண்டாக இருப்பாங்க, ஷார்ட் உள்ளவங்க அவங்கள பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ எப்போன்னு சொல்லிட்டு ஆலா சார் இந்த மெத்தட் உங்களுக்கு இன்னும் புரியலட்டா, இந்த ஒரு மெத்தட் சொல்கிறாங்க, இது எப்படி சார் எழுதுறது அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம், இது கொடுத்து நீங்கள் எப்படி சார் கிராஸ் பண்ணுறது அப்படின்னா இது எடுத்துக்கோங்க, இதோட எழுதுங்க டி டி. ஓகேங்களா? இது எடுத்துக்கோங்க, இதோட எழுதுங்க டி டி, இது எடுத்துக்கோங்க, இப்படி போட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும், குட்டை பண்புகள் வரவே இல்லை, இவர் டவுட் ஆகி போச்சு ஏன் வரல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த எப்போன் கடைசியில் எப்போன்னில் கிடைச்ச ஜென்ரேஷனை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா திரும்ப மேல் ஃபீமேலை கிராஸ் பண்ணுறாரு, மேலையும் ஃபீமேலை தான் கிராஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? கிராஸ் பண்ணி பார்க்கும்போது எப்போன்ல என்ன கிடைச்சிச்சு, கேமிட்டலாம் கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஓகேங்களா? அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, எப் டூ ஜென்ரேஷன் பண்ணுறாரு. அதில் பாருங்கள் ஒரு மேல் எடுத்துக்கிறாரு, இன்னொன்று ஃபீமேல் எடுத்துக்கிறாரு, அதுலேருந்து என்ன பண்ணுறாரு பிளான்ட்டை பாலினேஷன் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரி கேமிட்னு பாருங்கள், மேல் அண்ட் ஃபீமேல், இந்த ஏரோ மாதிரி வந்தால் வந்து மேல், இந்த ப்ளஸ் மாதிரி வந்தால் வந்து ஃபீமேல். ஓகேங்களா? இப்போ மேல் ஃபீமேல் இப்போ கிராஸ் பண்ணும்போது மறுபடியும் இந்த கேமிட் போட்டு போடுங்க, இந்த கேபிட்டலிட்டி இந்த மாதிரி கிராஸ் பண்ணி பாருங்கள், கேபிட்டலிட்டி கேபிட்டலிட்டி, கேபிட்டலிட்டி ஸ்மால் டி, ஸ்மால் டி கேபிட்டலிட்டி, ஸ்மால் டி ஸ்மால் டி. இப்போ என்ன வந்துருச்சுன்னா எப்போன் ஜென்ரேஷன் உள்ள பேரண்டோட பற்றிலாம் இருக்குது, எடுத்தமில்ல பேரண்ட்டு, அந்த எப்போன்னு அந்த ஃபஸ்ட்டு பேரண்ட்டு பேரண்டோட கேரக்டர் இங்கே வந்துருச்சு, ஷார்ட் வந்துருச்சுங்களா? அப்போ இது வந்து எப் டூ ஜென்ரேஷனில் வந்து பேரண்ட் வந்து என்னது கண்டிப்பாக ஒன்று வந்துடுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சுமார் லெட்டர் வந்துச்சு பாருங்க. இப்போ இதில் கேபிட்டல் எழுதும் போது என்னதுன்னா எத்தனை கிடைச்சதுன்னு பாருங்க, கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஒரு டால். இப்போ கேபிட்டல் லெட்டர் வந்துட்டா இவங்களும் டால் தானே, இங்கே கேபிட்டல் டி வந்துருக்கா, அப்போ டால் மூணு டால் வந்திருக்கு, த்ரீ டால் ஒன்று வந்திருக்கா சுமார் லெட்டரு, சுமார் லெட்டர் வந்து என்னது ரிசர்சிவ் குட்டை தன்மையுடைய ஷார்ட். அப்போ என்னது ஒன்று. இப்போ இவங்க மூணுமே டால், அப்போ என்னது த்ரீ இஸ்ட்டு ஒன்று, மூன்று நெட்டை உடைய தாவரம், நெற்றை தன்மையுடைய தாவரங்கள், ஒன்று குட்டைத்தன்மையுடைய தாவரங்கள், ஒன்று ஷார்ட்டாக இருக்குது அப்படிங்கிற. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த த்ரீ சுனிசியா பீனோ டைப், பீனோ டைப் அப்படிங்கிறாங்க. எப்படி சார் அப்படின்னா மூணு நெட்டை ஒன்று குட்டை வந்துருக்கு, மூணு டால் த்ரீ டால் ஒன்று இசியா ஷார்ட். ஓகேங்களா? அப்போ இங்கே என்னன்னா இவங்க என்ன சொல்றாங்க, ஜீனோ டைப்ங்கிறாங்க. இப்போ இவங்களும் நெட்டை, இவங்களும் நெட்டை, இவங்களும் நெட்டை, இவங்க குட்டை. அப்போ இவங்க வந்து பியூர் பியூரா இருக்கிறாங்க, பியூர் என்னது ஒரிஜினலா இருக்கிறாங்க பாருங்க. அப்போ என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹோமோசைக்கஸ் ஹோமோசைக்கஸ் டால், ஹோமோசைக்கஸ் டால் முன்னாடி சொல்லிருக்காங்க. இவங்க ஹெட்ரோசைக்கஸ் இவங்களும் ஹெட்ரோசைக்கஸ் டிஃப்ரெண்டாக இருக்கிறனால இவங்க வந்து இந்த ஹெட்ரோசைக்கஸ் ஹெட்ரோசைக்கஸ் இப்போ ஹெட்ரோசைக்கஸ் டால் வந்து ரெண்டு நீட்டில் போச்சுங்க. ஹெட்ரோசைக்கஸ் டால் எத்தனை கிடச்சிச்சு, ரெண்டு கிடச்சிருக்கு. ஹோமோசைக்கஸ் டால் எத்தனை கிடச்சிருக்கு, ஒன்று கிடச்சிருக்கு. அப்போ ஹோமோசைக்கஸ் ரிசர்ச் எத்தனை கிடச்சிருக்கு, ஒன்று கிடச்சிருக்கு. அப்போ இவங்க வந்து மூணு பேர் ஒரே மாதிரி இருந்தாலும் ஜீனோ டைப்பில் வேரியேஷன் இருக்கா இல்லையா, இவங்க ரெண்டு இருக்கலாம் பாருங்க. அப்போ ரெண்டு ஜீனோ டைப்பில் வேரியேஷன் இருக்குது. அப்போ என்னதுன்னா இவங்க வந்து என்னது ஹெட்ரோசைக்கஸ் ஜீனோ டைப்பு, இவங்க ஹோமோசைக்கஸ்
ஹோமோசைகஸ் ஜீனோடைப்ஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களும் ஹோமோசைகஸ் ஜீனோடைப் தான். அதுல என்ன யாரு ரிசஸிவ், இவங்க மூணு இவங்கெல்லாம் டாமினன்ட், இவங்க ரிசஸிவ் அப்படிங்கிறதா கான்செப்ட். அப்ப என்னது 3:1 வந்து பீனோடைப்பு, 1:2:1ங்கிறது என்னதுன்னா ஜீனோடைப்புங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜீனோடைப்னா என்னன்னு பார்த்துக்கா, ஜீன்ஸ்ல வேரியஸ் ஜீன்ஸ்ல வேரியேஷன் இருக்கா ஓகேங்களா. ஜீனோடைப் 1:2:1 உள்ள டெப்த்தாக நம்ம பார்த்தோம்னா ஜீன்ஸ்ல பார்க்கும்போது இந்த ஜீனோடைப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பீனோடைப்ங்கிறது பார்க்கும்போது இங்கே இருந்து பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் கேரக்டர் தானே, இப்போ பார்க்கும்போது மூணு டாலாக இருக்கு, ஒன்று ஷார்ட்டாக இருக்கு. அப்போ மூணு டாலாக இருந்தாலும் உள்ளருக்கு என்ன இருக்கிறாங்க, ரிசர்சிவ் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேரண்டில் உள்ளது வந்து எப்டூ ஜென்ரேஷனில் வந்து அந்த டுவாப் வந்து வெளிப்படுதுங்கிறாரு. இதுதான் வந்து மெண்டலியன் கான்செப்ட் மோனோஹைபிரிட் கிராஸுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.